ப்ளீஸ் ஓகே டாக்டர் பஷி சார் ப்ளீஸ். ஹலோ சார், குட் மார்னிங். டாக்டர் ஸ்ரீநாத் ப்ளீஸ். ஹலோ சார். டாக்டர் பிரமோத். ஹலோ சார், குட் மார்னிங். மிஸ்டர் சுரஜ் ஆத்தியர். ஓகே சார். ஹலோ சார். டாக்டர் ஷில்பா மேம். ஹலோ மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட சீஃப் கெஸ்ட்டும் அரைவ் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம ஈ வாக்கை தான் அப்படியே ஃப்ளாக் ஆயிஸ் பண்ணி அமேசிங்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டிஜே ஒரு நல்ல மியூசிக் அப்படி லைட்டாக போடுங்க. ஸோ நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். பேசிக்கலி டு க்ரியேட் அவேர்னஸ் அமாங் காமன் பப்ளிக் அபவுட் ஹார்ட் ஹெல்த், ஹவு டு ப்ரிவெண்ட் ஹார்ட் டிசீசஸ் அண்ட் வாட் டு லுக் ஃபார் இன் த லாங் ரன். ஸோ இந்த வருஷத்துடைய தீம் வந்து யூஸ் ஹார்ட் ஃபார் ஆக்ஷன். ஹார்ட் ஃபார் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் பேசிக்கலி எம்பவரிங் இண்டிவிஜுவல்ஸ் ப்ளஸ் த கவர்மெண்ட் டு டெவலப் ப்ரோக்ராம்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்ட் ப்ரோக்ராம்ஸ் டு ப்ரிவெண்ட் ஹெல்த் ஐ மீன் ஹார்ட் டிசீசஸ் இன் யங் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் டு லுக் ஃபார் அ வெரி ஹெல்தி ஹார்ட் இன் த ஃபியூச்சர். ஸோ திஸ் தீம் இஸ் கோயிங் டு ஹோல்ட் குட் ஃபார் ஃப்ரம் 2020 government or your organization or wherever you are working to make sure that a proper heart health is being taken care of. Thank you very much. I'm Dr. Bashi, Chief of Heart Surgery in SIMS Hospital. I'm extremely happy to see such a big crowd with so much of enthusiasm, because today in our country, due to the development of treatment of heart diseases alone, we have got the latest thing which is available anywhere in the world. Now we have to concentrate on prevention, and each individual's duty to look after the and create awareness among others about the seriousness of heart disease. About 15 million people are dying of heart disease every year in all over the world. So the sudden people falling sick and sudden death, one of the biggest problem when 10 people develop heart attack. For this activity, I am Dr. Pramod Jaiswal, Senior Interventional Cardiologist at SIMS Hospital. Why we have chosen walking is because walking is the best and easiest exercise. It used to be a norm and now it is to be promoted. So that's the sad state, that we have got so much mechanization, so much of gadgets in our life, and life has become so busy that people don't get time to walk. So walking running aarambikkalama nariya pesittu nenikiren jog pannalam ellarey paathadhu romba sandosham nariya anbu kadachirukku labor pandra mooliyama so ella idhiyume nama pathrama paathukom endha pannamey. Thank you so much, love you all. Thank you ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம வியாக இருக்கிற ஒரு ஜாக வேலையும் கலக்கிறோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த ப்ரெஷரும் எதுவும் நம்ம இதே தெரிஞ்சிடாமல் நம்ம அந்த ஸ்போர்ட்ஸில் மாற்றி எல்லாம் ஆரோக்கியத்துடனும் ஆரோக்கியத்துடன் நாளை நான் வந்து பார்த்து சொல்கிறேன். ரப்பர் கொஞ்சம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஜனவரிக்கு அனுப்பி வந்து பெரிய இணைஞ்சு கொடுத்து அந்த இடத்துல நம்ம ஓட வந்துட்டு வாட் பண்ணுவோம். தேங்க்யூ.
ஏற்படுத்துவதற்காக சிம்ஸ் மருத்துவத்திலிருந்து விஆர் மாவட்டம் வரை எல்லோரும் நடக்க இருக்கிறோம். அதாவது நம்ம உடம்புல வந்து பம்பை வந்து எப்படி சர்வீஸ் பண்ணணுமோ அது மாதிரி நம்ம இருதயத்தை வந்து பாதுகாக்க வேண்டியது நம்ம அவசியம். இதில் வந்து ஒவ்வொரு சின்ன எங்கர் ஏஜில் கூட இதே மாதிரி கூட நம்ம ஹார்ட் அட்டாக் வருது. இதெல்லாம் தடுக்கணும்னா நம்ம ரெகுலராக செக்அப் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் பண்ணி எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணணும், டயட்டை கரெக்ட் பண்ணணும். இது பண்ணாதான் நம்மளோட நம்ம குடும்பத்தையும் மக்களையும் காப்பாற்ற முடியும். இந்த விழிப்புணர்வு ரெகுலராக பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த ஒரு நாள் மட்டும் நடக்கிறது இல்லை, எவ்ரிடே குடும்பத்தில் இருக்க எல்லோரும் ஞாபகப்படுத்தணும். காலையிலேருந்து எல்லோரும் வாக்கிங் போகணும், இல்லை ஈவினிங் ஏதோ ஒரு டைம் எங்களுக்கு எப்போ கிடைக்குதோ அந்த டேஜில் வாக்கிங் போகணும். இதை ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு இருக்கிறது. அதனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து விழிப்புணர்வை மக்களுக்கு செலுத்தி நாமளும் இதை பயணத்தில் மேற்கொள்வோம். வாக் ஃபார் ஹார்ட், இந்த சிம்ஸ் வேர்ல்டு ஹார்ட் டே ஞாபகப்படுத்தி எல்லாம் நடக்கும். சார், இப்போ இந்த வாட்டர் கார்டு கூட போய் கலந்துக்கிட்டாங்க, தொடர்ந்து சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து என்ன மாதிரியான விழிப்புணர்வு யோசிச்சு நான் சொல்லிவிட்டேன். இதில் வந்து ஒரு 400-500 பேர் கலந்துக்கிட்டாங்க. சிம்ஸ் மருத்துவர்கள் இப்போ பணி பெய்கிறவங்க, இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கவங்க, மற்ற நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. இதில் வந்து சினிமா நடிகர்லேருந்து அட்டக்கத்தி அவர் தினேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த மாதிரி நாங்கள் ரெகுலராக வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் இருக்குது. ஏஜ் குரூப்புக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு டிசீஸுக்கும் நம்ம ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராம் பண்ணி அதில் வந்து ஸ்க்ரீன் பண்ணி அவங்களுக்கு வந்து ப்ரிவென்ஷன் பண்ணுறோம், அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது. அதான் முக்கியம் இல்லை, ஒரு டிசீஸ் வந்து கடைசி ஸ்டேஜில் காப்பாற்றுறத விட ஸ்டேஜ் ஒன்றில் காப்பாற்றுற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஆர்கனுக்கும் ஒரு சுகர் வந்ததோ டயபெட் இதில் வந்துடும் ஹைப்பர் டென்ஷன் வருது இதெல்லாம் வந்து எர்லியாக ஸ்க்ரீன் பண்ணி மாஸ்க் வெஸ்ட் பண்ணால் மக்கள் ஹெல்த்தியாக இருக்க முடியுங்கிற நம்பிக்கை. சின்ன வயசில் இருக்கவங்களுக்கு கூட வந்து ஹார்ட் அட்டாக் வருது, என்ன காரணம்? இந்த மாதிரி நடைபயிற்சி மூலமாக நடைபெறுங்க. நடைபயிற்சி மட்டும் இல்லை, அது எங்கர் ஏஜ்லேயே வந்து ஸ்மோக்கிங் அதிகமாக இருக்கு. இப்போ வந்து நிறைய பேர் 20 பேர் ஸ்மோக் பண்ணுறாங்க, டெய்லி ஒரு 40-50 ஸ்மோக்கிங் தான் பண்ண ஆரம்பிச்சு. அந்த மாதிரி பண்ணும்போது கோவிட் வந்ததுக்கப்புறம் அதோடைய ப்ராசஸ் இது ஒவ்வொரு டிசீஸ் அதே மாதிரி கொலஸ்ட்ரால் இது ஜெனட்டிக்கலாகவே இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சாதான் நம்ம வந்து மருத்துவரை காப்பாற்ற முடியும். அந்த கொரோனா வந்தவங்களுக்கு இதய நோய் வந்து அதிகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை, கொரோனா வந்ததில் வந்து செப்பலாயில் வந்து இந்த அத்திரோஸ்க்ளோரோசிஸ்ங்கிறது ப்ரோக்ரஷன் இருக்குது, அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த கோவிட் வந்தோடனே எல்லாருக்கும் ஆஸ்பிரின் மாத்திரம்லாம் கொடுத்தாங்க, அதில் ரெகுலரைஸ் பண்ணணும். அந்த அதோட விட்டுறக்கூட கோவிட் போயிடுச்சு, நம்ம அந்த கோவிடில் அவாய்ட் பண்ணவங்க ஸ்க்ரீனிங் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. டாக்டர் ராஜீவ் சிவசாமி, சிவசாஸ்திரி வாய்ப்பு.